இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிராக்கல் லிவ் ஜானு. இன்றைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்க ஊர் வந்து ஆர்னி, ஓகேங்களா? ஸோ சென்னையிலேருந்து ஆர்னி வந்திருக்கேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஊர். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு விஷயம் இருக்குது, ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை வந்து பார்க்கலான்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்கிற அவங்களோட கொல்லப்புறம் அங்கே தான் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், போகிறவே இல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சிட்டிக்குள்ளே பார்க்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஸோ இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இங்கே ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது லொக்கேஷன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து ஆரணி போகிறதா. ஸோ ஆரணி வந்து பார்த்திங்கன்னா ஆரணிக்குள்ளே ஒரு குட்டி கிராமம், இது ஒரு குட் கிராமம். இந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 50 குடும்பம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே வந்து ஓனாக விவசாயம் பண்ணுறவங்க தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா விவசாய குடும்பங்கள் தான் இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ இங்கே பண்ணாததே கிடையாது, அவ்வளோ நீட்டாக க்ளீனாக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேழ்வரகு செடி போட்டிருக்காங்க பாருங்கள். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, இது நம்ம சர்க்கிள் வரணும். சோ இதான் நான் ஒரு வீடியோ பார்க்கலாம். உமே அங்க இருக்கோம், நீ வந்து போ, நீ எப்படி போறீங்க? சோ ஷேப் பண்ணி வந்தாச்சு. ஓகே, இப்போ நான் எப்படி இருக்கேன்? இப்போ நான் கிச்சன் போறேன். லைக் பண்ணுங்க, எவ்வளவு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய இடம் வந்துருச்சு. ஸோ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேல்னு ஒரு கிராமத்தும் சான்ஸே இல்லை. இது ஃபுல்லாமே வந்து என்னோடய ஃப்ரெண்டோட தோட்டம் தான் இது. இங்க பாருங்க, இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பச்சை மிளகாய்லாம் எல்லாம் பழுத்துருச்சு. நான் கையிலே எடுத்து காமிக்கிறேன். பச்சை மிளகாய். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேறு தக்காளி செடி இருக்கா? எங்க நம்ம அப்படி போய் எடுத்துக்கலாமா தக்காளி? சரி போட்டு நம்ம அப்படி போய் எடுத்துக்கலாம்டி. வாங்க, நம்ம இப்படி வந்து அப்புறம் பம்ப் செட்க்கு போய் போட்டுக்கலாமா?
சரி நீ போ முன்னாடி போ முன்னாடி போ நீ தாவ எடுத்து நம்ம மயக்கம் போட்டு வீட்டு நீ போடு ஓ அழகழகாக பச்சை மிளகா சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்தது வந்து தக்காளி தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இது என்ன செடிப்பா? கத்திரி. கத்திரிக்காய் செடி. இந்த ஃபுல்லாக வந்து கத்திரிக்காய். கத்திரிக்காய், பச்சை மிளகா, இந்த தக்காளி செடி போகலாம். வந்து தக்காளி செடியே போட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள் எப்படி வந்து தக்காளி வந்து காய் வாட்டமாகவே இருக்கு. பாருங்கள் பழமாகவும் இருக்குங்க. இன்னும் பழுக்கலை, இன்னும் பழுக்க ஆரம்பிக்கலை. போகலாங்க. ஸோ இவ்வளோதான். இதை விட வேறு என்னங்க வேணும்? இயற்கையாக நம்மளே விவசாயம் பண்ணி நம்மளே சாப்பிட்றதாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இவர் யார் தெரியுங்களா? பார்க்குறதுக்கு வயசான மாதிரி இருக்கார் இல்லைங்களா? ஆனால் இவருக்கு வந்து வயசு வந்து பார்த்தீங்கன்னா 78 ஆகுது. ஆனால் இப்போவுமே வந்து அவர் விவசாயம் தான் பண்ணுறாரு. பாருங்கள் எப்படி சிக்ஸ் பேக்ஸ்லாம் வச்சுட்ருக்காரு பாருங்கள். நான் சொன்னல ஃப்ரெண்டு, அவரோட அப்பா இவர் தான். நல்லா பார்த்துக்கோங்க இவர் மூஞ்ச. இவர் எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. பிடிச்சி என்ன டிஷ்ஷு வேணுமோ கேட்டு செஞ்சுக்கலாம். சூப்பராக சமைப்பாராம். இன்றைக்கி தான் நானே வந்து ஒரு சமையல் ரெசிபி கேட்டிருக்கேன், செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. முடிஞ்சால் அதை நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து போடுறேன், பாருங்கள். Yeah.
Hi friends, இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஆர்மிக்குள்ள வந்து நான் சொன்னலங்களே எங்களோட என்னோட ஃப்ரெண்டோட ஊருக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு சோ என்னோட ஃப்ரெண்டோட ஊருக்கு வந்ததே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரிங்க வந்து சாப்பிடணும்ன்றதுக்காக தான் சோ அந்த ட்ரிங்க் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை பானம் தான் இதுல எந்த விதமான ஒரு செயற்கையுமே கிடையாது சோ அது வந்து என்னன்றதை இப்ப பார்க்கலாம் என்னன்னு பாருங்க அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க Friends, இதுதான் சோ இத நான் இப்போ குடிக்க போறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான ஒரு கல்லு ஓகேங்களா இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த விதமான ஒரு செயற்கையா எந்த ஒரு பொருளுமே ஆட் பண்றது கிடையாது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஜென்ஸ் எல்லாருமே குடிக்கலாம் சில பேர் லேடிஸ் கூட குடிக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இது பனை மரத்துலேருந்து வர சீசன் ட்ரிங்க் தான் இது ஓகேங்களா சீசனபிளாக நம்மளுக்கு கிடைக்கிற ட்ரிங்க் தான் ஸோ கண்டிப்பாக இதை வந்துட்டு கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பாடியை வந்து கூலாக வச்சுக்கிற ஒரு விஷயத்தும் ஸோ நீங்களும் கிராமங்களில் இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த சீசனில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஒன்றும் தப்பு கிடையாது எவ்வளவோ ஆல்கஹால்லாம் எடுக்கிறீங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயத்தையும் எடுத்துக்கோங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த பங்கு போய் அடிக்கலாம் மதம் போட்டு குத்தி ரெண்டு ரெண்டு அப்படியே கட்டி குடுத்துறான் நம்ம ரெண்டு எடுத்துன்னு போயிடலாம் மரத்துல வாழை வெட்டணும் வாழை வெட்டி கீக்கணும் கீச்சி தண்ணி நினைக்கணும் தண்ணி கீக்கணும் அத்த மடிக்கணும் தம்மோட தைக்கணும் எப்பவும் தைச்சாச்சா உடனே பனங்காய் இருக்கும் பனங்காய வெட்டணும் அந்த நுங்கு பேக்கணும் அது ஏற்றுமை விற்கணும் அந்த நுங்கி சாப்பிடணும் மறுபடியா பனமத்தல ஏறியே பனமத்தல ஏறியே வாழைய நெருக்கணும் சீவல் பிடிக்கணும் துணி வீடும் துணி விட்டா போடணும் வாழைக்கு என்ன பண்ணும் பெல்லாவா பானையா பானை கட்டணும் அதுல மீது இறங்கும்
அதுல நீர் இறங்கிச்சுன்னா ஏத்தி ஊத்திக்கினு. அந்த நீருக்கு பேர் என்னது? கல்லு. கதநீர். கல்லு. அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதா? அது உடம்புக்கு நல்லது. நீரை சாப்பிட்டா கல்லு பிள்ளைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குதுமே உடம்புக்கு பிடிச்சே உடம்புக்கு நல்லது வாயு கொடிக்கும் வாயுவை வந்து குறைச்சிடுங்களா வாயு சம்பந்தப்படுத்த பிரச்சனை இருக்காது கால் கையெல்லாம் குறைச்சல இருந்தா அது வாழ்வு கொடிக்கும் சரி அது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது குழந்தைங்க பிறந்ததுமே பாலாடு போட்டு ஊத்துவாங்க ஓ இது ஊத்திருக்காங்களா பாலாடு போட்டு குழந்தைங்களுக்கு மருந்து ஊத்தல அந்த மாரி ஊத்தினாங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்டா தூங்குவாங்க ரிலாக்ஸ்டா இருக்கும் தூங்கிடுவாங்க பெரியவங்க சாப்பிடலாம் அது வந்து 90 நாளைக்கு 3 மாசம் தொடர்ந்து சாப்பிடணும் சீசன் இருக்கிற வரைக்கும் 90 நாளைக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும் அடுத்தாப்புல அப்படியே மரத்துல ஏறி வெள்ளாயில சுண்ணாம்பு தடவி அந்த பானையில சுண்ணாம்பு தடவி பானையில சுண்ணாம்பு தடவி அந்த கல்லு இறக்கி ஊத்தி அத்த காய்ச்சியே 17 பனை அத்த காய்ச்சி அத்த ஏசி கொப்பில ஊத்தி ஏசியே பனவெல்லாம் அப்படியே கிங்கி பழன் வண்டி துணி நினைச்சி அத போட்டு அதை ஊத்தி அதன் பனவெல்லாம் கழுவிட்டேன் அதாவது பனங்கல்லோட அடுத்த ஆடி மாசம் பழம் வீழும் பனமழை வீழ்ந்துச்சுன்னா சக்கரக்கணும் அத பானையில போட்டு வெயிப்பாங்க அதை சாப்பிடுவாங்க அதுவும் நல்லது உடம்புக்கு அதை சாப்பிட்டாங்கன்னா அந்த பட்டி எடுத்து மண்ணில் போட்டு வச்சு வச்சாங்கன்னா கிழங்கு உண்டாகும் கிழங்கு கிழங்கு பனங்கிழங்கு அதுதான் பனங்கிழங்கு அது வந்து இந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா நல்லா ஆகுன்றாங்களே நல்லதா அது இங்க சாப்பிட கொண்டே யாரா இருந்தா இன்னும் 2 கிழங்கு கொடுப்பாங்களான்னு இருப்பாங்க துண்ணாதுமா வேணாம் அப்படின்வாங்க அது முக்கியமா சாப்பிடணும் அது சாப்பிட்டா என்னன்னா நல்லது அதுவும் உடம்புக்கு நல்லதுதான் எதுவுமே பனமாத்தலுக்கிற வசதி எதுலுமே கிடையாது நல்ல பனமாத்தல் தாய்ப்பால் குடிக்கிற மாரி எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துது சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ பணம் வர நீங்கள் உங்களோட நிலத்தில் வச்சுருக்கீங்க ஒரு 10-15 வச்சுருப்பீங்களா இருக்கா இருக்கீங்களா சொல்லலாம் அப்படிங்களா அப்ப வந்து பனை மரத்துல வந்து இவ்வளவு நன்மைகள் இருக்குங்களா காட்டுல இருந்து சோ பாருங்க அவங்க கிட்ட எத்தனை மாடு இருக்கு இது ஒரு மாடா அங்க ஒரு மாடு இருக்குங்களா சோ இவர் தான் நம்ம கிட்ட பேசின அந்த தாத்தா இதோ அவங்க ஒருத்தவங்க நிக்கிறாங்க அவங்க எல்லாம் அவங்க போட்ட குட்டிங்க அங்க 2 பேர் இருக்காங்க சோ இங்க ஒரு 2 குட்டிங்க இருக்கு இவங்க எல்லாமே வந்து ரிலேஷன்ஸ் தான் பாத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ இவங்க வந்து மாட்டுக்கு வந்து இவர் தண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்காரு பாருங்க அங்க போய் கால் கேட்டு வருவோம் போ
பால் எப்போ கறப்பீங்க? பாருங்க, இப்போ வந்து அழகா வந்து அவங்க எப்படி பால் கறக்குறாங்கன்றது மட்டும் பாருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கிராமங்கள்ல இருந்து வர்றது தான் நம்ம சிட்டிக்குள்ள பாக்கெட் பால் மாதிரி நம்ம குடிக்கிறோம். ஆனா இவங்க இங்க ஃப்ரெஷ்ஷாவே கலந்து ஃப்ரெஷ்ஷாவே செஞ்சு ஃப்ரெஷ்ஷாவே சாப்பிட்றாங்க. ஸோ இவங்க இது பண்றது எதுக்காகன்னு பாக்குறீங்க? சிட்டிக்கு அனுப்புறதுக்காக தான். இந்த மாதிரி வந்து இந்த கிராமத்தில் வந்து இந்த 50 குடும்பமுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா குடும்பத்துலேயும், அதாவது இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஆளுக்கு ஒரு 5-5 மாடு வச்சுருந்தா கூட அந்த 5-5 மாடுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பால் கறந்து இங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போய் அந்த சோர்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்மளுக்கு பேக்கெட் பால் மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன பிராண்டுன்னு நான் சொல்ல விரும்பலை, ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் என்னவோ என்னவோ அதில் வந்து கம்மி தான். பட் அவங்க வந்து அதில் எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. பட் வீட்டுக்கு ஒரு மாடு வைக்கணுன்றது வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து ஒரு சம்பிரதாயமாக இருந்தது. பட் இப்போ அதை யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த கிராமங்களில் வந்து இதை நல்லா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாரம்பரியமாக அதை வந்து ஒரு வேலையாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் சிட்டிக்கும் கிராமத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இவங்க எப்படி பண்ணுறாங்கங்கிறத பாருங்கள். சொல்லிட்டு வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களே வந்து இவ்வளோ அழகாக வேர்க்கடலையெல்லாம் வந்துட்டு காய் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வேர்க்கடலை பயிரெலாம் வந்து ஃபேமஸ், இங்கேருந்தால் வந்து நம்மளுக்கு எல்லாமே சென்னைக்கு வருது.